फ्रेंड्स इतक मुंद वीडियो तीय एणी वरल अभी पी पात वीडियो नम्बर नाम महिच्चिया वचिका और चिना विषय नमुक देवपड़े अभी पी नम पाकपो और जेन मास्टर कट और केटारा ऐन अंतसा कुछ वरण नैचरक्रेरे पी नी अब केटारा अद्कु जेन मास्टर अंत नबर तिरपी केटारा इतक मुनाडी ऊरे पी नीं अब அந்த நபர் சொன்னாரா அது ரொம்ப மோசமான ஊர் யாருமே அங்க குடி இருக்க விரும்ப மாட்டாங்க மக்கள் எல்லாரும் எப்பவும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ண மாட்டாங்க அடுத்தவங்கள பத்தி எப்பவுமே பேசிட்டு இருப்பாங்க அது ஒரு வறண்ட காடு ஒழுங்கான தண்ணி வசதி கிடையாது ஒழுங்கான கரண்ட் கிடையாது எங்க பார்த்தாலும் ஒரே வறட்சி அப்படினு சொன்னாராம் அப்ப அந்த ஜென் மாஸ்டர் சொன்னாரா இந்த ஊர் கூட அப்படிதான் அதனால உங்களால இங்கே சந்தோஷமா இருக்க முடியாது அதனால நீங்க வேற ஊரை பார்க்கிறது பெட்டர் அப்படினு சொன்னாராம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு நபர் ஜென் மாஸ்டர் கிட்ட வந்து சொன்னாராம் ஐயா நான் அந்த ஊருக்கு புதுசா குடி வரணும்னு நினைக்கிறேன் இந்த ஊரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படினு அதே क्वेश्चन கேட்டாராம் அதுக்கு அந்த ஜென் மாஸ்டர் நீங்க இருந்த ஊரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படினு அதே கேள்வியே கேட்டிருக்காரு அந்த நபர் சொன்னாராம் நான் இருந்த ஊர் ரொம்ப நல்ல ஊர் எனக்கு அங்க இருந்து வரதுக்கு பிரியமே கிடையாது அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப பாசமா இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க ரொம்ப அருமையான ஊர் நல்ல செழிப்பான ஊர் எங்கேயும் பச்சை பச்சையான இருக்கும் அப்படின்னு எல்லாமே நல்லதா சொன்னாராம் அப்ப அந்த ஜென் மாஸ்டர் சொன்னாரு இந்த ஊர் கூட அப்படிதான் நீங்க இந்த ஊருக்கு வந்தீங்கனாலும் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படினு சொன்னாராம் இதெல்லாம் கவனிச்சிட்டே இருந்த அவரோட சிஷ்யர் ஜென் மாஸ்டர்ட்ட போய் கேட்டிருக்காரு ஐயா நீங்க முதல்ல வந்த நபர்ட்ட இந்த ஊர்ல இருக்க நல்லது இல்லன்னு சொன்னீங்க இரண்டாவது உள்ள நபர்ட்ட இது நல்ல ஊர்னு சொன்னீங்களே எதனால அப்படினு கேட்டாராம் அதுக்கு அந்த ஜென் மாஸ்டர் என்ன சொன்னாரு அப்படினா முதல்ல உள்ள நபர் எப்பவுமே தன்னை சுத்தி எல்லாமே எதிர்மறையாவே கவனிச்சிருக்காரு தன்னை சுத்தி நடக்கிற எல்லா எதிர்மறையான நிகழ்வுகள் எதிர்மறையான வார்த்தைகள் எல்லாத்தையுமே நெகட்டிவாவே பார்த்திருக்காரு அதனால கண்டிப்பா அவர் எந்த ஊருக்கு போனாலும் அவரால சந்தோஷமா இருக்க முடியாது ஆனா இரண்டாவது வந்த நபர் எப்பவுமே நல்லத மட்டுமே பார்த்திருக்காரு தன்னோட சுத்தி இருக்க மக்கள்கிட்ட நல்ல விஷயங்களை பார்த்திருக்காரு இயற்கை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களையும் அவர் வந்து நல்லதாவே நினைச்சிருக்காரு அதனால கண்டிப்பா அவர் இந்த ஊர் மட்டும் இல்ல எந்த ஊருக்கு போனாலும் அவரால சந்தோஷமா இருக்க முடியும் அப்படி சொன்னாராம் फ्रेंड्स இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது அப்படினா நம்மளோட சந்தோஷம் நம்ம கையில தான் இருக்குது நம்மள சுத்தி நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நாம அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதுல தான் இருக்குது நம்ம எப்பவுமே நல்லதே ஃபோக்கஸ் பண்ணனும் அப்படினா கண்டிப்பா நம்மால எங்க போனாலும் சந்தோஷமா இருக்க முடியும் அதே நேரத்துல நம்ம சுத்தி இருக்கிறதுல எப்பவுமே நெகட்டிவாவே நம்ம ஃபோக்கஸ் பண்ணனும் எதிர்மறையான நிகழ்வுகள் எதிர்மறையான குணங்கள் எதிர்மறையான மக்கள் எல்லா இதுலயுமே நம்ம நெகட்டிவே பார்த்தோம் அப்படினா கண்டிப்பா நம்ம எந்த சூழ்நிலையிலே சந்தோஷமா இருக்க முடியாது அதனால फ्रेंड्स நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் உங்களை சுத்தி எப்பவுமே நல்ல விஷயங்களையே நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களால சந்தோஷமா இருக்க முடியும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரம் சோனி